தவறு செய்து கிழக்கு மாகாணத்தில் இருந்து பெண்கள் போறாங்க போறாங்க போறாங்கன்னு சொல்லி கிழக்கு மாகாணத்து பெண்களை பார்த்து நாங்க திட்டுறோம், கிழக்கு மாகாணத்து பெண்களை பார்த்து நாங்க ஏசுறோம். சொல்லுங்க பார்ப்போம், கிழக்கு மாகாணத்துல சீதனம் இல்லாம கல்யாணம் முடிக்கலுமா? கிழக்கு மாகாணத்துல சீதனம் இல்லாம கல்யாணம் முடிக்கலுமா? வடமாகாணத்துல கல்யாணம் சீதனம் இல்லாம கல்யாணம் பேசலுமா? சீதனம் என்று சொன்னாலும் அதுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க லிஸ்ட். என்ன லிஸ்ட்? மாப்பிள வந்துட்டு டாக்டராக இருந்தா ஊடு கொடுக்கோணும், 10 ஏக்கர் வயல் கொடுக்கோணும், அதுவும் எப்படி ஊடிக்கோணும் இப்படி ஊடிக்கோணும். சுபஹானல்லாஹ், அன்பா சொல்றேன், இரக்கமா சொல்றேன், நான் பதுவா செய்யல உண்மையை சொல்றேன். அந்த வீட்டுக்குள்ள போனா முசீபத்துக்கு அந்த வீட்டு வரக்கத்தே இல்லாத ஊடுகிறது. இதுல நான் யாரையும் குறை சொல்லல, இதுல படிச்சவங்க படிக்காதவங்க உளமாக்கல் எல்லாருமே உண்டு தான், இதுல எல்லாரும் உண்டு. ஒரு பொம்புள புள்ளைய நான் உன்ன முடிச்சு கொள்றேன், சும்மா இங்க வா, உனக்கு மகர் வந்து முடிக்க போறேன், முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க. இன்றைக்கு கொழும்புல எத்தனை ஆயிரக்கணக்கான யுவதிகள் திரைக்கு பின்னால கேட்டனுக்கு பின்னால எங்களை யாரும் முடிக்க மாட்டாங்களா, எங்களை யாரும் முடிக்க மாட்டாங்களா என்று ஏங்கக்கூடிய குமர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா நாங்க கல்யாணம் எடுக்கிறோம் பெரிய ஆறுவாரம். நான் ஏன் சொல்றேன் என்ற இந்த விஷயத்தை இவ்வளவு ஊண்டி சொல்றேன், எங்கட பணம் எங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, பள்ளியில நிக்காக செய்யோ. நான் எனக்கு ஒரு ஆசை என்னண்டா, எங்கட செல்வந்தர்கள் வரோட முன்னுக்கு ஏண்ட மகள்ட கல்யாணம் நடக்கிற அண்டக்கு 5 குமரை கொடுத்து போட்டு தான் என் மகள்ட கல்யாணத்தை நான் செய்து நினைச்சேன். என் மகள்ட கல்யாணத்துக்கு என் மருமகண்ட கையப்பிடிச்சு நான் என் மருமகளை என் மகளை உங்களுக்கு மாப்பிள்ளை உங்களுக்கு மனைவியாக தந்தேன் என்று சொல்ற அந்த நாள் அண்டக்கி நாள் 5 குமர பள்ளியில வச்சு கொடுத்துட்டு தான் 6வது என் மகளை கொடுப்பேன் என்ற முடிவு செய்வோம், என்ன முடிவு செய்வோம். என் மவள்ட என் மருமகண்ட வலிமா சாப்பாட்டில் 6 பேருடைய வலிமா சேரட்டும், 6 குடும்பத்தை நாங்கள் சேர்ப்போம் உண்டுக்கு. சும்மா பேசி பேசிக்க வேணும், முன்னுக்கு வாங்க செய்வோம், முன்னுக்கு வாங்க செய்வோம். இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சோம், அன்பான சகோதரர்களை பேசி 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 கலச்சி 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 பயான் பண்ணி 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 என்ன கண்டோம்? இன்னைக்கு நடக்கிற கூத்துக்களை பார்த்தா ஹோட்டல்ல போயிட்டு கிட்ட சொல்றாங்க நாங்க எல்லாம் ஃபுல்லி புக். ஹஜ்ஜிக்கு பிறகு கல்யாணம் செய்ய ஹோட்டல் இல்ல, ஜூக்கு தான் போகின்ற. அன்பா சொல்றேன், இந்த விஷயத்தை கன்சர்ன் பண்ணுங்க. சிக்கனமான கல்யாணம் அதுக்காக வேண்டி சும்மா செய்ய வேணும், அழகா செய்யும். சரி, இன்னும் ஒன்றைக்கு பள்ளியில் வச்சு கல்யாணத்தை, அதுக்கு பிறகு மாப்பிளைக்கு துவா செய்வோம், பாரக் அல்லாஹுலக்க வபாரக் அலைக்க. ஆனா இன்றைக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, கல்யாணம் முடிச்சோடனே மாப்பிள்ளைய கடத்துறது. என்ன செய்யற? மாப்பிள்ளைய கடத்துறது. இந்த திட்டத்தில் நான் சென்ற கிழமை இங்க கிளாஸ் சொன்னேன், பக்கத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சு, மாப்பிள்ளைய எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளை கடைசியில் எல்லாம் கலட்டி குப்பையும் கலட்டி அவரை நிர்வாணமா வச்சு அவருக்கு மேல பெயிண்ட் எல்லாம் மூத்தி சொல்றாங்க, இதுல எங்களுக்கு ஃபன். உங்களுக்கு என்ன வாப்பு இதுல ஃபன்? இதுல இதுக்கு இஸ்லாமியது செல்லிக்கிறா? இதுக்கு இஸ்லாமியது செல்லிக்கிறா? இதுக்கு பேசுறதுக்கு மிச்சம் இருக்குது. எனவே கல்யாணம் என்று சொல்லக்கூடியது இப்படித்தான் நடக்கணும். பள்ளியில வச்சுக்கோங்க சிக்கனமான கல்யாணம். வந்திருக்கிற மக்களுக்கு நல்ல குடும்பம் மாஷா அல்லாஹ் தின்ன குடும்பம். வீண்வரையும் செய்ய வேணாம், சும்மா தேவையில்லாம. அன்னைக்கு சொன்னது போல சென்ற 3 நாளைக்கு வந்து சொன்னேன், என்ன கல்யாணத்துல மாஷா அல்லாஹ் இப்ப ஒரு புது ஃபேஷன் இப்ப என்ன ஃபேஷன், கல்யாணத்துல அப்படியே ஒரு பேக் அடிச்சோம், பேக் ஒன்று பிரிண்ட் பண்ணணும், பேக்ல மாப்பிள்ள கொண்ட பேரெல்லாம் போடணும், கல்யாணம் நடந்த இடம் போடணும், வேற என்ன இது என்னமோ நீங்க நடத்துறீங்க கொண்டே டவுன் பேக்கப் எல்லாரும் அங்க சுவிக்கஸ்ல வச்சிருந்து சொல்லுங்க. சரி, அடுத்த கட்டம் தான். சரி, கல்யாணம் நடந்து கொண்டிருக்குது, அங்க முக்கியமான ஒரு விடயம் இருக்குது. என்ன? மஹர் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? மஹர் கொடுக்கணுமா வாங்கணுமா? கொடுக்கறா வாங்குறா?
நீங்க குடுத்தீங்களா வாங்கினீங்களா? இந்த முடிக்கலையா இன்னும்? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவசரமா ஒண்ணு தெரிவித்தாட்டும் இன்ஷா அல்லாஹ். மஹர் கொடுக்கணும், மஹர் மஹர் கொடுத்துத்தான் கல்யாணம் முடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வாலிபர்களை வாங்குற கூட்டம் அல்ல, கொடுக்கிற கூட்டம். என்ன கூட்டம்? கொடுக்கிற கூட்டம். மாமாட்ட பேச்சு கார் கேட்க வானம் சொல்லுங்க, மாமா நான் உங்களுக்கு ஒரு கார் வாங்கித்தாரு, நான் உங்களுக்கு ஒரு கார் வாங்கித்தாரு, உங்களுக்கு கூட இல்லையா அவங்களை விட்டு நான் கட்டித்தாரு, நீங்க வாங்கினே கூட மழைத்தாங்க. மகர கொடுத்து கல்யாணம் முடிங்க, சீதனம் வாங்க வானம். அந்த காசியில பரக்கத்தில் ஹைர் இல்ல, அது முசீபத்து தருத்திரியத்தை கொண்டு சேர்க்கிறது. இன்றைக்கு சீதனம் வாங்குறப்படி தெரியுமா? ஒருத்தர் சொன்னார், நான் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் சொல்றாரு, ஹஜ்ரத் எனக்குண்டா இல்லாம முடிக்கத்தான் விருப்பம், நான் முடிக்க போறேன், அல்லாஹ் அவருக்கு ஒரு உதவி செய்வானாக. அவங்களோட உம்மா அப்ப சொல்றாங்க, தெரியுமா நீ முடிக்கிறா எப்படி சரிதான், நீ எடுக்காதே, நீ எடுத்து தங்கச்சி கொடு, மச்சன் தம்பி கொடு, தங்கச்சி கொடு. எப்படி தங்கச்சியில கல்யாணத்தை முடிச்சு வை, அங்கெடுத்து அங்க கொடு. சுபஹானல்லாஹ், உம்மை தந்த அளவுக்கு சீர்கட்டு பேட்டிக்குது. மகரு கொடுத்து கல்யாணம் முடியுங்கோ, மகரு கொடுத்து மாப்பிள்ளையாகுங்கோ, மகரு கொடுத்து மா பொண்ண கைதடுங்கோ. இது ஒரு இபாதத், இது ஒரு மிக முக்கியமான அம்சம். அல்லாஹ் குர்ஆன்ல மகரை பத்தி ஏராளம் சொல்லியிருக்கிறான். மஹர்ல ஒன்று தான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், நீங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால உங்க பெண்களுக்குரிய மஹரை நீங்க சரியா கொடுத்துருங்கோ, இதாக முக்கியமான ஒன்று. இதையும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். இன்னமொன்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் மஹரை பத்தி, மஹரை பத்தி ஏராளமான குர்ஆனுடைய ஆயத்துகள் இருக்குது. மஹர் இப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும் சொல்லி ஒன்றைக்கு அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. நீங்க ஒரு பெண்ணுக்கு மஹர் கொடுத்தீங்க, உதாரணமா வச்சுக்கோங்கோ, மஹர் கொடுக்கிறது வாஜிப், மஹர் கொடுக்காம கல்யாணம் முடிக்கலா, மஹர்ன்றத கொடுத்துத்தான் ஆகணும். அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கக்குள்ள ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தீங்க, இதெல்லாம் கேட்டுக்கோங்க, 10 லட்சம் ரூபாய் மகர் கொடுத்தீங்க, கொடுக்கலுமா? 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலும், அந்த அளவு பெரிய தொகை கொடுங்கோடு சொல்ல வரல, நான் தொகை எவ்வளோன்றதை பின்னால சொல்றேன் இன்ஷா. அப்ப கல்யாணம் முடிச்சீங்க, மகரை கொடுக்குறீங்க. இப்ப மகர கொடுக்கக்குள்ள அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நீங்க மகரை கொடுத்து கல்யாணம் முடிச்சீங்க, ரெண்டே ரெண்டு நாள் தான் உண்டா வாழ்ந்தீங்க, ரெண்டே ரெண்டு நாள் தான் கணவன் மனைவியாக வாழ்ந்தீங்க, உங்க ரெண்டு பேருக்கு இடையில வாழ்க்கை மெச்சாகல, உங்க ரெண்டு பேருக்கு இடையில வாழ்க்கை ஒத்து போகல, நீங்க பிரிஞ்சு போக போறீங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், கொடுத்த காச திருப்பி எடுக்கிறான். ஒரு மனைவிக்கு பகரமாக இன்னும் ஒரு மனைவியை நீங்க எடுக்க போறீங்க, நீங்க முடிச்சீங்க, ரெண்டே ரெண்டு நாள் தான் வாழ்ந்தீங்க, மூணே மூணு நாள் தான் வாழ்ந்தீங்க, மிச்ச நாள் வாழ இல்ல, ஆனா குடும்பமாக வாழ்ந்துட்டீங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், நீங்க கொடுத்த மகர திருப்பி எடுக்கலாது, கொடுத்த மகர திருப்பி எடுக்கலாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க கொடுத்த மகர் லட்சம் அல்ல, நீங்க கொடுத்த மகர் ஒரு குமியல் தங்கமாக இருந்தாலும் சரி. எப்படி எப்படி? 101 ரூபாய் இல்ல, எவ்வளவுப்பா? இன்னைக்கு வைத்து எல்லாம் பேசிப்பாங்க, மசூரா நடக்கும் வீட்டுல அந்த கல்யாணத்தில் எத்தனை சம்சா கொடுப்போம், எங்க ஆர்டர் கொடுப்போம், என்ன என்ன ட்ரிங்க்ஸ் கொடுப்போம், எல்லாம் பேசுவாங்க. ஒன்றை மட்டும் மறந்திப்பாங்க, என்னத்தையும் மறப்பாங்க, மகர மறந்துட்டாங்க. இங்க வந்து கேட்பாரு, தாதியார் வந்துட்டு அந்த ரெஜிஸ்டர் கேட்பாரு, எவ்வளவு மகர், இப்பதான் கல்லுல பேன பூனை மாதிரி பாக்குறாங்க. பாப்பாட்ட மகன் கேட்கிற, மகன்ட்ட பாப்பா கேட்கிற, 3000 ரூபாய். இது நடக்குது பள்ளியில பாருங்க பாப்பா, எவ்வளவு மகர கொடுக்கறது தெரியா? இந்த ஒரு பழக்கம் வந்து என்ன, நகையா கொடுத்துருவோம், மகரா கொடுத்துருவோம், கூடும் பிரச்சனை இல்ல, அதுக்கும் பயம். ஒரு முந்தி அடையாளம் போடுவாங்க, பெரிய ஒரு மாலை உண்டாலும் கிஃப்டா கொடுப்பாங்க, இப்ப அதுவும் இல்ல, அதை கொடுக்கறத இதா கொடுத்துருமே, சந்தேகமே வாப்பா. நியாஸ் மௌலவி சொல்லுவார் ரஹமத்துல்லா அலைஹி, இந்த முந்தி வாராம என்னத்துக்கு இந்த கல்யாணம் எல்லாம் பேசி முடிஞ்சோடனே, இப்ப யாரு வாப்பா கனடாக்காரன், ரைட், இந்த ஸ்டோடியோ கொடுப்போம்டா, சவனே கோல் போட்டான், சவன் வார, இப்ப அவன் வந்தோடனே அவனுக்கு எல்லாம் சொன்ன, இப்படித்தான் வரணும், இதுதான் பேரு, இதுதான் ஆல்பம் ஸ்டைல், இப்படித்தான் நீக்கணும், எல்லாம் சரி, எவ்வளவு அட்வான்ஸ் வேணும்,
அவன் சொல்ற அட்வான்ஸ் கதை ஒண்ணும் பேசவான புல் அமௌண்ட் பே பண்ணிடுங்கோ. இல்லையா இல்லத்திலும் அப்படித்தானே? இல்ல இல்ல, நான் அங்க போட்டோவா கழுவிக்கொண்டு இங்க வர முந்து டிவோர்ஸ் ஆயிடுவாப்பா. போட்டோவை கழுவி இங்க வர முந்து டிவோர்ஸ். அப்ப சொல்லுவீங்க என்ன ஆள் மவுத்து போங்க வந்த வழிய பாத்துக்கொண்டு. அதுக்கு போற பேச்சு நான் யாருக்கு ரெண்டு பிச்சு கொடுக்கவா? இதை யாருக்கும் கொடுக்கலா? எங்கட கல்யாணத்துடைய ஹாலாத் என்னண்டா? ஒரு போட்டோ ஒரு பிலிம கழுவி எடுத்து அது ஆல்பம்ல போட்டுக்கொண்டு வரும் வரைக்கும் எனக்கு உங்களுக்கு அல்ல, அந்த ஸ்டூடியோ காரனுக்கு கூட நம்பிக்கை இல்லாத காலம் இது. ஸ்டூடியோ காரனுக்கு கூட நம்பிக்கை இல்லாத காலம். அவன் சொல்றான் அட்வான்ஸ் பேமெண்ட் இங்க இல்ல, டோட்டல் அமௌண்ட் பே பண்ண நாங்க வருவோம், இல்லாட்டி வாருங்க. சொல்றது உண்மை இது. அப்ப வாத்தை துமிஷ்டா உன்ன பின்காரன், உன் பொண்ணை கல்யாணம் முடிக்கும் பொழுது ஒரு குவியல் கொடுத்து கல்யாணம் முடிச்சீங்க. அல்லாஹ் சொல்றான் நீங்க அப்படி கொடுத்து முடிச்சிட்டு கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தீங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபலா தஹுது மின்ஹு ஷைஆ, கொடுத்ததுல மகராக கொடுத்த பொருள்ல எதையும் உங்களுக்கு திருப்பி வாங்கினான், எதையும் வாங்கினான். நீங்க சொன்னீங்க மகரன்னா இந்த பெட்டால இந்த கோல் ரோட்ல உள்ள இந்த பில்டிங் உங்களுக்கு நான் மகரா தந்துட்டேன் என்று மகர எழுதியிருக்குது. புடிச்சு கல்யாணம் ரெண்டே ரெண்டு நாள் தான் இருந்தாலும் சொத்து அங்கத்தான், சொத்து மனைவி சொத்து, சொத்துல பேத்து மறுவ கையடிக்கிறான். அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், மறுவ சொல்றான், மறுவ சொல்றான், முதீனா நீங்க எடுக்கிறது பெரும் பாவத்தில் ஒன்று, கொடுத்த திருப்பி எடுக்கலாம், கொடுத்த நீங்க திருப்பி எடுக்கலாம். மறுவ சொல்றான் எப்படி எடுப்பீங்க? கொடுத்த மகர திருப்பி கேட்கலா என்றதுக்கு இவ்வளவு பெரிய ஆயத்தை சொல்ற அல்லாஹ். மகளுடைய தொகை பிடிக்கும், ஒரு பெண்ணுக்கு ரைட்ஸ் இருக்குது, என் மகர் இவ்வளவு தான் வேணும் என்று கேட்கிற அதிகாரம் அவருக்கு இருக்குது. அதுக்காக வேண்டி நான் சொல்ல, சவுதியில கேட்கிற மகர் கேளுங்கன்னு சொன்னேன், சவுதியில கேட்கிற மகர் கேளுங்கன்னு சொல்லவும், சவுதியில கேட்கிற மகரும் கூடாது, நாங்க கொடுக்கிற மகரும் போதாது. இது ஒரு பேலன்ஸுக்கு வரணும். இன்னைக்கு என்ன எங்க நாலு டயர் மாத்திர வாகனத்துல டயர் மாத்திர காசாவது மகரா கொடுப்பாப்பா? நாங்க ஓடுற வாகனத்துல நாலு டயர் மாத்திரை தேவைப்படும். மெர்சிடிஸ் பென்ஸ்னா ஒரு அமௌண்ட், பிஎம்டபிள்யூண்டா ஒரு அமௌண்ட், வேற என்ன டொயோட்டாண்டா வேற ஒரு அமௌண்ட், என்னென்னவா? குறைஞ்சபட்சம் நீங்க ஓடுற வாகனத்துடைய நாலு டயர் உடைய காசையால் மகரா கொடுங்க பார்ப்போம். மகரா கொடுத்து கரியால முடிக்க பாருங்க, மகர் கொடுத்து முடிங்க கரியால. விதையினுடைய அளவுக்கு ஒரு தங்கத்தை கொடுத்து கல்யாணம் முடிச்சாங்க. அதுக்கு ஒரு அளவு இல்ல, அளவொண்டு இல்ல, கொடுத்து முடிக்கிறது சுன்னத். இன்னும் ஒன்றிய வச்சுக்கோங்க, மகர் காசி யாருக்கு சொந்தமான காசி வாப்பா? மனைவிக்கா மாமக்கா? யாருக்கு? மனைவிக்குத்தான் சொந்தமான காசு, மாப்பிளைக்கு இல்ல. அது மாமட காசு இல்ல, மாப்பிள காசு இல்ல, மனைவியிட காசு. அன்றைக்கு அது அக்கவுண்ட்ல போயிட்டு சேரும், மனைவி அக்கவுண்ட்ல, மனைவி சொந்தமான காசு. இன்னும் ஒன்று இருக்குது, இதே நல்ல அமைச்சுக்கோங்க. சரி, கல்யாணம் நடந்து முடிச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, மகர் 10 லட்சம் எழுதியாச்சு. சுபஹானல்லாஹ், படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஒரு பெண்ணை எப்படி பாதுகாத்திருக்கிறான், ஒரு பெண்ணுடைய ஹக்கை எப்படி அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஹதீஸ்ல குர்ஆன் சொல்லுது, நீங்க ரைட் அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்க, நீங்க சொல்லிட்டீங்க இத்தனை ரூபா மகர், கல்யாணம் நடந்து முடிஞ்சு பள்ளியொழிந்து வெளியே போறீங்க, பெய்தோன்னு SMS வருகுது நோனாட்டிருந்து, உங்களோட மனைவி இருந்து, ஐ டோன்ட் லைக் யூ, ஐ ஹாவ் அ சம்வன், பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ ஆம் நாட் கீன் ஆன் யூ. இதெல்லாம் வேர்ட் சுபஹானல்லாஹ். இவன் பள்ளி விட்டு போக்குள்ள மூஞ்செல்லாம் மாறுது அப்படியே. இப்ப கொடுத்த மகர் காசிக்கு என்ன சட்டம் வாப்பா? இப்ப கொடுத்த மகருக்கு என்ன சட்டம்? சொல்லிட்டாரு 10 லட்சம் ரூபாய் மகர், சொல்லி இன்னும் என்ன சொல்ல, தொட்டு கூட பார்க்கல மனைவிய, தொட்டு பார்க்கறதோட கண்ணால கூட பார்க்கல,
பெரிய போகம் வந்து எஸ்எம்எஸ் வருகிறது. சரி, அவ்வளவாலும் சின்னது பெரிய